எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. எல்லாம் நீங்களாம் வந்துக்கினீங்க. காசிமேடு கேட்ட படம் ட்ரெய்லர் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. நமக்கு வேண்டிய சமாச்சாரம்லாம் நிறையா மசாலாலாம் நல்லா கலந்துகிருந்து அப்படியே விட்டாங்க. ஃபைட்டு ஹீட்டு கேமரா எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக் பாட்டுப்பா நல்லா இருந்ததுப்பா. எல்லாம் ரசிக்கிற மாதிரி பண்ணாங்கப்பா. இதில் என்ன விஷயம்னா, புதுசாக வந்திருக்காங்கப்பா தமிழுக்கு எடுக்க. ப்ரொடியூசர் உங்களை வரவேற்கேன் என்று வரவேற்று, நான் ஏன் இப்படி பேசுனேன்னா, காசிமேடு எங்கள் ஏரியா, பிறந்து வளர்ந்த ஏரியா. காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, ராயபுரம் எல்லாம் எங்கள் ஏரியா. என் தம்பி சேகர், கலைப்புலி சேகர், அவன் நான் எல்லாம் ஒரே ஏரியா. மூணு தெரு தள்ளி காசிமேடு, ஒரு அரை கிலோமீட்டர் தண்டையார்பட்டு மார்க்கெட்டு காசிமேடு. இதில் காசிமேடு மக்களோடு நான் ரொம்ப பழகிருக்கோம். பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாங்க, ஆனால் ரொம்ப நல்ல மக்கள், அருமையான மக்கள். கெடுதல் பண்ண தெரியாது. ஏதோ கோவம் வந்தால் வெட்டிடுவாங்க. மாதத்துக்கு ஒரு ரெண்டு மர்டர் நடக்குவாங்க. இப்போ இல்லை, அதெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால். இப்போ பள்ளிக்கூடங்கள் நிறைய வந்த பிறகு அந்த மீனவ மக்கள் கூட படிக்க ஆரம்பித்தார்கள். அதில் என்னென்ன எனக்கு என்ன பெருமைன்னா, நான் அங்கே வண்ணாரப்பேட்டில் பிறந்து வளர்ந்து கஷ்டப்பட்டு படிக்க வசதி இல்லாமல் இருந்து 2 வருஷம் பொறுக்கியாக தெரிஞ்சு, அப்புறம் ஒரு கிறித்துவ பெருமகன் என்னை ஸ்கூலில் சேர்த்து 1 வருஷம் படிக்க வச்சார். அவர் பணம் கட்டினார் அப்போ. அப்போ 6ஆம் கிளாஸுக்கு 6 ரூபா சம்பளம். அடுத்து 56-57 தலைவர் காமராஜ் முதலமைச்சராக வந்த உடனே ஃப்ரீ எஜுகேஷன் 8வது வரைக்கும் கொண்டு வர்றார். அதில் நான் ஃப்ரீ எஜுகேஷன் படித்தேன். அதுக்கு பிறகு 10th முடித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்து ஆசிரியராகி, அந்த பாப்பா கூட சொல்லிச்சு ஆசிரியராக பணியாற்றினார்னு. அதை சொல்வதிலே பெருமை எனக்கு. பிறகு எம்எல்ஏ ராயபுரம் நிற்கும்போது ஆசிரியர் பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு 700 ஓட்டில் தோத்துட்டேன். பிறகு என்ன பண்ணுறது, போட்ட இடத்துலேயே தேடணும் இல்லையா. அதனால் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பித்தேன். காமராஜ் ஏன் ஆரம்பித்தேன்னா, எனக்கு மட்டும் இல்லை, பல லட்சம் ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் இலவச கல்வி தந்து படிக்க வைத்தவன். காமராஜ் பீரியடில் இலவச கல்வி படித்த பிள்ளைங்க, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் கலெக்டர் ஆனாங்க, டாக்டர் ஆனாங்க, ஐஏஎஸ் அதிகாரி ஆனாங்க. அதில் ஒன்று ஆசிரியர் ஆனவன், அப்புறம் ஸ்கூல் கரஸ்பான். பிறகு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போது வாத்தியார் வேலையை ரிசைன் பண்ணோம். பண்ணிட்டு தோத்துட்டேன். என்ன பண்ணுறது, ஸ்கூல் ஆரம்பித்தேன். ஸ்கூல் ஆரம்பித்தா என்ன பண்ணோம், எனக்கு கல்வி தந்த கர்ம வீரர் காமராஜ் பேரை வைக்கணும்னு காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு பேர் வச்சேன். அந்த ஸ்கூல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்கூலில் காசிமேடு பகுதியை திறந்த என்னுடைய சகோதர சகோதரிகள் மீனவர்கள் தங்க குழந்தையெல்லாம் என் ஸ்கூலில் தான் அதிகமாக சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்க நான் பேசினேன் இல்லையா அந்த காலம், இப்போ கொஞ்சம் தெளிவாக மாறி அந்த பேச்செல்லாம் இப்போ அப்படி இல்லை. என்னப்பா என்ன சொல்லிக்கிறேன், நீ பிகலட்சா பகுல் ஒடிஞ்சிடும் இந்த பார் வேற ஆளுக்கிட்ட வச்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அக்கா மீன் விற்கிறாங்க, ஆ வண்டாடி வேலைக்காக்கா, ஆ எங்கெங்கேயோ கொண்டு குட்டி குயிச்சிருவாளுங்க, இங்கே வந்து 5-10 காசுக்கா வேலை கேட்பாளுங்க அப்படின்னு பேசுவாங்க. இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. ஏன்னா படிப்பு கொஞ்சம் பள்ளிக்கூடங்கள் நிறைய ஆகி ஒரு 15-30 வருஷமாக படிப்பு நல்லா வந்துருச்சு. அதனால் அந்த ட்ரெண்டெல்லாம் மாறி காசிமேடு கூட இப்பொழுது மிக நன்றாக இருக்கிறது. அந்த மீன்பிடி தொழிலும் சிறப்பாக இருக்கிறது. அதில் படிக்கிற குழந்தைகளுக்கு அப்பா இல்லைன்னா பாதி சம்பளம். என் ஸ்கூலில் அப்பா இல்லைன்னா பாதி சம்பளம் தான். அப்புறம் ஒரு லேடி ஒன்று காட்டினாங்க இல்லையா, காலை அப்படி வச்சுக்கிட்டு தொடையெல்லாம் தெரிகிற அளவுக்கு. என் சகோதரிகள் அப்படி தான் மீன் வியாபாரம் பண்ணுவாங்க. மீன் வியாபாரம் பண்ண ஒரு கள்ளங்கப்படம் ஒன்றும் இருக்க தெரியவே தெரியாது. வியாபாரம் ஒன்றி தான் தெரியும். அதில் சில குழந்தைகளை ஸ்கூலுக்கு வராத பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு இப்போ நான் வந்து பெரிய வேலையை பார்க்குறாங்க. அதனால் காசிமேடில் இருக்க தாய்மார்கள்லாம் என்னை ரொம்ப பிடிக்கும், என் ஸ்கூலை பிடிக்கும், காமராஜ் பேரை பிடிக்கும். ஆக அதனால்
என் பெயர் காசிமேடு என்பது வந்ததாலே இப்பொழுது நாகரிகமாக 20 வருடத்தில் மிகச்சிறந்த ஏரியாவாக எங்கள் ஏரியா வந்திருக்கு. கோவம் வந்தால் அந்த காலத்தில் வெட்டிடுவாங்க, குத்திடுவாங்க, ஆனால் மோசடி மட்டும் பண்ண மாட்டாங்க, இப்போ குடும்பத்தை கெடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் வேற ஆளுங்க. ஆக அப்படிப்பட்ட ஏரியா ஒரு கதையை எடுத்து காசிமேடு கேட்டுன்னு வச்சுருக்கேங்க. காசிமேடு தள்ளி 3 கிலோமீட்டரில் திருவச்சூர் கேட்டுன்னு ஒன்று இருக்குது, ரயில்வே கேட். சம்பவம் அதுக்கு அடுத்தது, திருவற்றியூருக்கு அடுத்தது 2 கேட்டு. இந்த 2 கேட்லேயும் திருவற்றியூர் கேட்லேயும் 10-15 சம்பவம் நடந்திருக்கு. அது ஏரியா ஃபேமஸ், பெரிய பெரிய ரவுடியெல்லாம் அங்கே தான் வச்சு முடிப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட ஏரியா எங்கள் ஏரியா. அதிலிருந்து மாறி வந்து ஆசிரியராகி மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லி ஒழுக்கத்தில் வாருங்கள், உயர்ந்த உள்ளத்தோடு வாருங்கள், அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்காதீங்க, எல்லாரும் வாழ உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிற நிலையை என் தலைவர் காமராஜ் அவருக்கு அந்த தந்த கல்வியாலே பெற்றவன். இப்போ இந்த காசிமேடு கேட் பகுதி படம் பார்த்தோம், ஒரு மசாலா, ஒன்றும் என்ன எந்த குறையும் இல்லை. ஒரு ஒரு ஆடியன்ஸ், அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் நம்பி வந்திருக்கீங்க தமிழுக்கு, தமிழுக்கு நம்பி வந்த டைரக்டர் ராஜ்குமார், ராம்கோபால் வர்மா தெலுங்கில் சூப்பர் டைரக்டர், மிகப்பெரிய வெற்றி படங்களை தந்தவர் அவருடைய அசோசியேட் ராஜ்குமார், ஒய் ராஜ்குமார். நம்முடைய ப்ரொடியூசர் ஒய் எம்ஆர் கிரியேஷன், அவங்க கன்னடத்தில் மிகப்பெரிய வெற்றி படங்களை தந்தவர், மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாம் வச்சு படம் எடுத்து அங்கே வெற்றி படங்களை தந்த மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவர் இப்போ தமிழை தேடி வந்திருக்கார், உங்களை வரவேற்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ தெலுங்கு கன்னடம், இப்போ நம்ம கலைப்புலி எஸ் தானு கன்னட படம் ஒன்று முடிக்கிறார், எடுத்து முடிக்கிறார், மலையாளம்லாம் நாம் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ அந்த சகோதரர்களும் நம்மை நம்பி தமிழ் படம் எடுக்கிறாங்க, நான் அவங்களெல்லாம் வரவேற்கிறேன். இப்போது நம்முடைய முதலமைச்சர் MK Stalin அவர்கள் சிங்கப்பூர் போனார், தொழிலதிபர்கள் சந்தித்தார், ஜப்பான் போனார், தொழிலதிபர்கள் மாநாடு நடத்தினார், எல்லோரும் தமிழகம் வாருங்கள், மனித வளம் நிறைந்திருக்கிறது, அமைதி பூங்காக இருக்கிறது, தொழில் தொடங்குவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் வசதிகளும் தமிழகத்தில் இருக்கிறது என அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் கூட்டி மாநாடு நடத்தி நல்ல முறையில் எல்லா தொழிலை இங்கே கொண்டு வர, தொழில் வந்தால் தொழிற்சாலைகள் வந்தால் என்ன, நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், ஏறக்குறைய 50,000 to 1,00,000 பேருக்கு வேலை கிடைப்பதற்காக ஒரு தமிழக முதல்வர் சிங்கப்பூரும் ஜப்பானும் போயிட்டு வர்ற நேரத்தில் ஒருவர் வேலை வெட்டி இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு அதெல்லாம் அங்கே போய் பார்த்தா நமக்கு தொழில் கிடைக்காது, இங்கே மனித வளம் இருக்கணும், மனித வளம் மக்கள் தான் தமிழ்நாடு, எல்லோருடைய நம்பிக்கை பெற்றது தமிழ்நாடு, அமைதி பூங்கா தமிழ்நாடு. நம்முடைய பீகார், ஒரிசா, குஜராத் இருக்கிற அன்பு சகோதரர்கள்லாம் இங்கே நம்பி வர்றாங்க, குடும்பத்தோடு வர்றாங்க, வந்து தொழில் பார்க்குறாங்க. நம்மளால கூட சிலருக்கு தொழில் இல்லை, ஆனால் வெறி மாநிலத்திலிருந்து வர்றவங்களுக்கு இங்கே தொழில் இருக்கிறது. ஆகவே தமிழகத்தை யாரும் குறை சொல்வதற்கு தகுதியற்றவர்கள், அவங்க எந்த பதவியில் வேணாலும் இருக்கட்டும், தமிழகத்தை குறை சொன்னால் தமிழ் பெருமக்களே கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் வேற. எப்படி பண்ணுமோ கன்னட ப்ரொடியூசர், தெலுங்கு டைரக்டர், நம்ம தமிழ்நாடு எல்லாரையும் வரவேற்கும், எல்லா மக்களையும் வணங்கி வரவேற்கிற நாடு தான் தமிழ்நாடு, நம்பிக்கையோடு நீங்கள் வரலாம். ஆக அந்த வகையில் தமிழகத்தை இழுத்து பேசினால், அவமான செய்தால் தமிழ் பெருமக்களே யாராக இருந்தாலும் விடக்கூடாது, யாராக இருந்தாலும் விடாதீங்க. ஒற்றுமை என்பது பாரதிதாசன் பாடுவான், சங்கே முகங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும், மங்காத தமிழென்று சங்கே முகழ்ந்து, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழரெல்லாம் ஒன்றாதல் கண்டே, இங்கே தமிழெல்லாம் ஒன்றா இருந்தால பகைவர் ஓடிட்டானா, தமிழரை இழிவுபடுத்தினால் சங்காறு மிகம் என்று சங்கே முழங்கு, சங்க நெரிச்சிருவோம், தமிழனை இழிவுபடுத்தாதே.
தொழில் வளரட்டும், தமிழக முதல்வர் எங்கு வேணாலும் செல்லட்டும், தொழிற்சாலைகளை கொண்டு வரட்டும். அதே போல பாரத பிரதமர் அவர்களும் உலகத்தில் எங்கு வேணா போகட்டும், இந்தியாவுக்கு தொழில் வளம் பெருக்கட்டும், வரவேற்போம். இதில் யாரையும் பாலிடிக்ஸ் பண்ணால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி, இப்பொழுது அருமை சகோதரர்கள் வேறு மாநிலம் என்பதல்ல, நம் சகோதரர்கள், நம்ம வீடு. அந்த சகோதரர்களை அன்போடு வரவேற்று இன்னும் பல தமிழ் படங்கள் எடுங்கள். தமிழக மக்கள் உங்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள். கேஜிஎஃப் எப்படி, தமிழ்நாடு வசூல் என்ன, மிகப்பெரிய வெற்றி படம். யார் ஆக்கியது? தமிழக மக்கள் ஆக்கினார்கள். கேஜிஎஃப் டூ யார் வெற்றி படமாக்கியது? தமிழக மக்கள். காந்தாரா 13 கோடியில் தயாரித்தார் அந்த ப்ரொடியூசர். அது இங்கே இருக்கிற 90-100 கோடிக்கு மேலே எவ்வளோ சார் இருக்கும் வசூல்? அந்த காந்தார் 300 crores, 15 கோடிக்குள்ள தயாரித்த படம் 312 crores. நாங்கள் கொஞ்சம் பெரிய மனசு கொண்ட கூட கூட சொல்லுங்க. அதனால் 12 கோடியில் முறையாக செய்தால், திரைப்படங்கள் முறையாக திட்டமிட்டு கதை வளம் மிகுந்த படம் எடுத்தால், இந்த காந்தாரா மாதிரி எல்லா மாநிலத்திலும் வெற்றி பெறும். அதே போல் தெலுங்கு படங்களை எத்தனை வெற்றி பெற செய்திருக்கிறோம். நமக்குள் வேறுபாடு கிடையாது, எல்லோரும் நம் சகோதரர்கள். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ லவ் மை கண்ட்ரி. இந்த கண்ட்ரிக்குள்ள இருந்து, எந்த ஸ்டேட்ல இருந்து ஆளுமை என்று சொல்லிக்கொண்டு கேவலப்படுத்துகிற யாரையும் அனுமதிக்க மாட்டோம். இந்த படம் காசிமேடு, ஏன்னா காசிமேடு குணத்தான் தான் எங்கள் குணம். வண்ணாறுபட்டை, காசிமேடு, ராயபுரம், திருவற்றூர் எல்லாம் இந்த குணம்தான் எங்களுக்கு. நல்லதை மனம் திறந்து பாராட்டுவோம், தவறுகளை அங்கே சுட்டி காட்டுவோம் என்பதை சொல்லி, இங்கே வந்தமை நாடி வந்திருக்கிற அந்த அன்பு சகோதரர்களை வரவேற்று, இயக்குனரை, தயாரிப்பாளரை, கலைஞர்களை, திரைப்பட கலைஞர்கள், ஹீரோ கூட வந்திருக்காராம் தாடி வச்சு. முன்னெல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் ஒரு முடி இருக்கா சார் இங்கே முகத்தை அவ்வளோ அழகாக. நான் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன், அதான் ஒரு படம் சிவாஜி கணேசனோட ஒரு சீன், கோர்ட்டு வக்கீல், அவர் குற்றவாளி சிவாஜி. அப்போது நான் அந்த சீனில் பேசும்போது, ரிஹர்சல் பார்க்கும்போது சிவாஜி சார் கூப்பிட்டார், கூப்பிட்டு, தம்பி இந்த ஒரு முடி இப்படி தூக்கிட்டு இருந்தது, ஒரு முடி கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தது, அவர் அசிஸ்டண்ட்டை கொடுத்து அவர் சீப்பை கொடுத்து கொஞ்சம் வாரிக்குங்க, நல்லா வாரிக்குங்க, நல்லா இருக்கணும், அழகாக இருக்கணும். இப்போ தாடி ஈடு வச்சு ஏதோ ஒன்றாலும் ஹீரோவை பார்த்தா ஒரு சின்ன பனியன் போட்டுக்கிறாங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தப்பு இல்லை, மக்களுக்கு தானே, நான் குறை சொல்ல, மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக எல்லா தவறையும் நாம் செய்யக்கூடாது. மக்கள் ஏதோ ஒன்றா கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்துட முடியுமா? ஒழுக்கம் கலந்திருக்க வேண்டும். ஒரு படம் பார்த்தேன், டக்கர்னு ஒரு படம், இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தேன். ஹீரோயின், ஒரு ஹீரோ அந்த லைட்டர் வச்சு சிகரெட்டை பற்ற வைக்கிறார், இன்னொரு சிகரெட் இப்படி வருது, அது பார்த்தா ஒரு ஹீரோயினி சிகரெட்டு பற்ற வச்சு டம் அடிக்கிறா, அப்புறம் அதே ஹீரோயினி தண்ணி அடிக்கிறா. நம்ம நாட்டு நாகரிகம் பண்பாடு, பெண்கள் சிகரெட்டு பிடிப்பிலையும் டம் அடிப்பிலையும் குடிக்கிறதிலையும் கொண்டு வந்தால், என் இயக்குநர்களே தயவுசெய்து வேண்டாம், ஆண்கள் கெட்டு குட்டிச்சோராகிவிட்டார்கள். 40% குடும்பம்லாம் கெட்டு போச்சு, குடி, கெட்ட பழக்கம், கஞ்சா, போதை. ஆனால் என் தாய்மார்களையும் அதுக்கு உள்ளாக்காதீர்கள். இப்பொழுது கூட கல்லூரியில் படிக்கிற பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுக்கிட்டு வர்றதா ஒரு கெட்ட செய்தி திராவகம் போல் என் காதில் போகுதுகள். என் தாய்மார்கள் தான் இந்த குடும்பத்தை கோவிலாக வைத்துக் கொள்வார்கள். புருஷன் 1000 தப்பு பண்ண, அதுக்காக தப்பு பண்ணணும் இல்லை, புருஷனும் நல்லா இருக்கணும், குழந்தைகளை காப்பாற்றணும். ஆனால் தாய்மார்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் குத்துவிளக்கேற்றி கோயிலாக்குகிறார்கள். ஆக அதனால் எப்படி ஒன்றா நடக்கட்டும், நாம் சினிமாக்காரர்கள், இயக்குநர்கள், பெண்கள் தண்ணி அடிக்கிறது, அந்த சிகரெட் பிடிக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, அதனால் படம் என்ன ஒரு 10 நாள் கூட ஓட போதும். காரணம் இருக்கணும்,
இது அந்த வைக்கணும், கதையில் அது அவசியமானால் வைக்கலாம், அதை நான் சொல்ல தேவையில்லாமல் வைக்க வேண்டாம். இந்த படத்தில் கமர்ஷியல் இருக்கிறது, இளைஞர்கள் மட்டுமல்ல முதியவர்களையும் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு பல விஷயம் இருக்குது. இது நல்லா போகும், உங்களை தமிழகம் கைவிடாது பிரதர், நல்லா இருப்பீங்க. காசிமேடு கேட் உங்களுக்கு கதவை திறந்து விட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெற்றி வெற்றி வெற்றி.